ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசங்கள்ல 34வது திவ்ய தேசம் திருவாளி திருநகரி சோழ நாட்டு திருப்பதிகள்ல 34வது திவ்ய தேசம் ஆகும். இத்தலம் சீர்காழியிலிருந்து 6 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது. திருவாளி தனியாகவும் திருநகரி தனியாகவும் உள்ளது. இவ்விரு தலங்களும் தனித்தனியே இருந்தாலும் ஒரே திவ்ய தேசமாகத்தான் மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. ஒரு காலத்துல இத்திவ்ய தேசத்தின் முதல் தலமான திருவாளி ஆளிநாடு என்ற ஒரு குறுநில பகுதியாக மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருந்தது. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செஞ்சார். வதம் செய்த பின்பும் சீற்றம் அடங்காமல் இருந்தார். இதை கண்டு தேவர்களும் ரிஷிகளும் பூலோகம் மேலும் அழியாது காக்கப்பட வேண்டும் என்று பிராட்டியை வேண்டினர். பிராட்டியும் வேண்டுகோளை ஏற்று எம்பெருமானின் வலது தொடையில் வந்து அமர்ந்தார். அமர்ந்த தேவியை எம்பெருமான் ஆலிங்கனம் செய்த திருக்கோலத்துல இத்தலத்துல எழுந்தருளி இருப்பதால் இத்தலம் திருவாளி ஆயிற்று. அதாவது திருவாகிய இலக்குமியை ஆலிங்கனம் செய்து வீற்றிருக்கும் தலம். இந்த ஆலிநாட்டை தலைநகரமாக கொண்டுதான் திருமங்கை குறுநிலவேந்தனாக திகழ்ந்தார். எனவேதான் அவர் ஆலிநாடான் என்று அழைக்கப்பட்டார். இங்குள்ள மூலவர் அழகிய சிங்கர் என்னும் லட்சுமி நரசிம்மர், தாயார் பூர்ணவல்லி என்னும் அமிர்த கடவல்லி, உற்சவர் திருவாளி நகராளன், தீர்த்தம் லாஷ்ண புஷ்கரணி, விமானம் அஷ்டாட்சர விமானம், கோலம் வீற்றிருந்த திருக்கோலம். வாசலை தாண்டி உள்ள போனோம்னா திருமாமணி மண்டபம், பின் பலிபீடம், கொடிமரம், பெரிய திருவடிக்கான சன்னதி. வாசல் கதவிலிருந்து மொத்த பகுதிக்கும் போடப்பட்டிருக்கும் நிழல் தரும் மேற்கூரை. எம்பெருமான் திருமகளை வலது துடையின் மேல் வைத்துக் கொண்டு வீற்றிருக்கும் திருக்கோலம். பொதுவாக லட்சுமி நரசிம்மர் கோவில்கள்ல லட்சுமி இடது மடியில தான் அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே வலது மடியில் அமர்ந்திருக்கும் அபூர்வ கோலம். இவ்விடத்து பெருமாளுக்கு ஏவரி வெஞ்சிலையான் என்ற பெயரும் உண்டு. எம்பெருமான் லட்சுமி தேவியுடன் நரசிம்ம ரூபமாய் இத்தலத்துல எழுந்தருளி இருப்பதால இத்தலம் லட்சுமி நரசிம்ம சேத்திரமாயிற்று. இதனையும் சேர்த்து இவ்விடத்தை சுற்றி 3 நரசிம்ம கஷேத்திரங்களும், திருநகரியில 2 நரசிம்ம கஷேத்திரங்களும், ஆக மொத்தம் 5 நரசிம்ம கஷேத்திரங்கள் உள்ளன. இவை பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திருவாளி அழகிய சிங்கர் என்னும் லட்சுமி நரசிம்மர், குறையலூர் உக்கர நரசிம்மர், மங்கை மடம் வீர நரசிம்மர், திருநகரி யோக நரசிம்மர், திருநகரிலே ஹிரண்ய நரசிம்மர். திருமங்கை ஆழ்வார் பிறந்த ஊர்தான் திருக்குறையலூர். இவருடைய மனைவி பேர் குமுதவல்லி. மனைவியாவதற்கு முன் சொன்ன விருப்பப்படி அன்னதானம் செய்த ஊர் தான் மங்கை மடம். திருமங்கை ஆழ்வாரி தலத்து பெருமானை திருவாளி அம்மானை அணியாளி அம்மானை என்று அழைத்து மகிழ்கிறார். 2வது தலமான திருநகரி வில்வாரண்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு யோக நரசிம்மர் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். பிரம்மாவோட 5வது புத்திரன் கர்த்தம பிரஜாபதி. இவர் மோட்சம் வேண்டும்னு இவ்விடத்துல திருமாலை குறித்து கடுந்தவம் செய்தார். இவருக்கு அருள் செய்வதில் எம்பெருமான் மிகுந்த காலதாமதம் காட்டினார். பக்தனுக்கு விரைவில் காட்சி கொடுக்க வேண்டும் என்று பிராட்டி வேண்டிக் கொண்டாலும் எம்பெருமானோ சற்றும் செவிசாய்க்காமல் பொறுமை காட்டி நின்றார். இதனால சின்னமுற்ற பிராட்டி வைகுந்தத்தை விட்டு கூழலுக்கு வந்து இவ்விடத்துல அமைந்திருந்த ஒரு அழகிய தாமரை மலருக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டார். திருமகள் இல்லாத வைகுண்டம் ஒளிவு குன்றியது. திருமால் திருமகளை தேடி இவ்விடம் வந்தார். திருமகளுக்கு தாமரையின் மீது விருப்பம் இருப்பதால தாமரையில தான் மறைந்திருக்க வேண்டும் என யூகித்து தாமரை மலர்களை உற்று நோக்கினார். தாமரைகளோ இதழ் விரிக்காது ஒரே மாதிரி முட்டாக இருக்க கண்டார். திருமாலின் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். அதனால எம்பெருமான் தனது வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணை திறந்தார். சந்திர ஒளி வந்து விட்டதுன்னு எண்ணி அனைத்து தாமரை மலர்களும் மலர்ந்து விட்டன. ஆனால் அப்படியும் ஒரு தாமரை மலர் மட்டும் மலராது நின்றது. அதற்குள் தான் ஸ்ரீ இருக்க வேண்டும் என நினைத்த எம்பெருமான் ஓடி வந்து தாமரை மலருக்குள் இருந்த ஸ்ரீயை ஆலிங்கனம் செய்து கொண்டார். எனவே இத்தலம் ஆலிங்கனபுரி என்றும் ஸ்ரீபுரி என்றும் அழைக்கப்பட்டது. அழகிய தமிழ்ல திருநகரி ஆனது. திருவாளி திருநகரி ஆகிய இரு தலங்களிலுமே திருமால் திருமகளை ஆலிங்கனம் செய்து கொண்டமையால இந்த இரு தலங்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக ஆயிற்று. இங்குள்ள மூலவர் வேதராஜர், வயலாளி மணவாளன், தாயார் அமிர்தவல்லி, உற்சவர் கல்யாண ரங்கநாதன்,
விமானம் அஷ்டாட்சர விமானம் கோலம் மேற்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம். இத்தலத்துல பெருமாளுக்கு எதிரே ஒரு கொடிமரமும் திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு எதிரே ஒரு கொடிமரம்னு ரெண்டு கொடிமரங்கள் உள்ளன. கல்யாண கோலத்துல ரங்கநாதர் வடிவில் திருமங்கைக்கு காட்சி கொடுத்ததால் இத்தலத்து பெருமாள் கல்யாண ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலம் மூலவர் பெயரால வேதராஜபுரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏழு நிலை ராஜகோபுரங்களை கொண்டது. திருமங்கை ஆழ்வாரால பூஜிக்கப்பட்ட சிந்தனை கிணியான் என்னும் விக்கிரகம் ராமானுஜர் காலத்துல திருக்குறுங்குடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த தலத்துல வைக்கப்பட்டுள்ளது. அம்பிகையிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தருக்கு சீர்காழி சொந்த ஊருங்கிறதுனால அங்கேயே இருந்து சிவதுண்டு செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது திருமங்கை ஆழ்வார் வடதேச யாத்திரை சென்று அவ்வூருக்கு வந்த சமயம் அவரின் சீடர்கள் திருமங்கையின் விருது பெயர்களை உறக்க கூவி கொண்டு வந்தனர். அப்போது அங்கு நின்றிருந்த சிவனடியார்கள், ஞான சம்பந்தர் இங்கு எழுந்தருளி இருப்பதால நீங்கள் யாரும் உங்கள் தலைவரின் விருது பெயர்களை இங்கு கூவிக்கொண்டு செல்லக்கூடாதுன்னு தடுத்தனர். இவர்கள் மறுக்க வாதம் வளர்ந்தது. ஒரு கட்டத்துல இதை ஞான சம்பந்தரும் திருமங்கையாருமே மறுநாள் பேசி தீர்த்து கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. திருமங்கையை நோக்கிய ஞான சம்பந்தர், உம்மை பெரிய வரகவி என்று விருது ஓடி செல்கிறார்களே, அப்படியானால் உம்மால் ஒரு குரல் சொல்ல முடியுமா என கேட்டார். உடனே திருமங்கை ஆழ்வார், எம்பெருமான் குரலாய் அதாவது குள்ள வாமனாய் அவதாரம் செய்து எடுத்ததை மனதில் நினைத்து நிறுத்தி ஒரு குரலாய் என்ற வார்த்தையையே கவியின் முதலடியாக கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்னும் எண் வரிசையிலும் தொடர்ந்து எம்பெருமானின் 10 அவதாரங்களையும் வைத்து 10 பாசுரங்களை பாடுகிறார். மகிழ்ந்த ஞான சம்பந்தர் அவருடைய வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக அளிக்கின்றார். பின் திருமங்கை ஆழ்வாரின் காலில் வீரக்கடலாகிய தண்டையையும் அணிவித்தாராம். இவ்வாறு திருஞான சம்பந்தரை வாதில் வென்று அவரிடம் பெற்ற வேலோடு ஒரு வேடனை போல திருமங்கை இங்கு காட்சியளிப்பது காணத்தை விட்டாத பேரழகாகும். திருமங்கை ஆழ்வார் திருக்குறுங்குடியில் இருந்த போது தம்மை போலவே ஒரு பிம்பம் செய்து தான் அப்பிம்பத்தின் நேரில் நின்று கொண்டு வா என்று அழைத்தார். அப்பிம்பம் நடந்து வர அதனை கட்டி தழுவி தன் சக்தி முழுவதையும் அப்பிம்பத்துல செலுத்தினார். அதன் பிறகே திருமங்கை ஆழ்வார் மோட்சம் எய்தினார். அப்பிம்பம் இப்போது திருநகரியில வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு நித்திய பூஜைகளும் நடைபெறுகின்றன. திருநகரி திருவாடி கோவில்களுக்கு திருமங்கை ஆழ்வாரின் கதைதான் முக்கியமாக உள்ளது. திருநகரிக்கு அருகாமையில உள்ள ஊர் வந்து குறையலூர். சோழனின் ஆளுகைக்கு உட்பட்ட சேனை தலைவனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். அவனது திருமேனி நீல வண்ணமா இருந்தது. அதனால அவன் நீலன் என்று அழைக்கப்பட்டான். சோழ மன்னனோட படை தளபதியா இந்த நீலன் இருந்தான். அப்போது திருவள்ளக்குளத்துல குமுதமலர் கொய்ய வந்த தேவ மகள் நேரம் கடந்து விட்டபடியால விண்ணுக்கு செல்ல முடியாது. பூ உலகில குமுதவள்ளி என்னும் பெயரோட திருவாளியில வளர்க்கப்பட்டு வந்தான். நீலன் குமுதவள்ளியை பெண் கேட்டு செல்கிறார். அப்போது ஒரு வருட காலத்திற்கு தினந்தோறும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது கொடுத்து ததியாதாரணம் செய்தால்தான் மனம் புரிவேன் என்ற நிபந்தனை விதித்தார் குமுதவள்ளி. திருமங்கை ஆழ்வாரும் ததியாதாரணம் செய்ய தொடங்கினார். அதாவது அடியாறுகளுக்கெல்லாம் அன்னமிட தொடங்கினார். சோழ மன்னனுக்காக வசூலித்த கப்பத்தொகையை எல்லாம் தத்தியாராதனத்துக்கே செலவிட்டார். கப்பம் கட்ட பணம் இல்லாத போது சோழன் திருமங்கை ஆழ்வாரை நாச்சியார் கோவில சிறை வைத்தான். 3 நாட்கள் அன்ன ஆகாரமின்றி இருந்த திருமங்கை ஆழ்வாரோட கனவுல வந்த நிறைவுறான் காஞ்சிபுரத்துக்கு வாரம் மாதனமும் காட்டுகிறோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். வரலான் சோழன் படை தளபதியை அனுப்ப காஞ்சிபுரத்துல அருகில உள்ள வேகவதி என்ற ஆற்றங்கரையில நரையூரானின் திருவருளால் பெரும் புதையலை காட்டி கப்பம் தீர்த்தார். திருமங்கை ஆழ்வார் மீண்டும் நித்தியாதாரணத்திற்கு பொருளின்றி போகவே வழிபறியில இறங்கலானார். இந்நிலையில திருமங்கை ஆழ்வாருக்கு விரைவில் அருள்பாலிக்க வேண்டும்னு பிராட்டி எம்பெருமானுக்கு விடாது வேண்டுகோள் விடுக்கிறார். நான் அருள்பாலிக்கணும் அப்படின்னா திருவாளியில தவம் செய்து கொண்டிருக்கும் பூர்ண மகரிஷியின் புத்திரியா போய் நீ அவதாரம் செய்யணும். நாங்க வந்து திருமண கோலத்துல உன்னை ஏற்றுக்கொள்ளும் போது திருமங்கைக்கு அருள்பாலிப்போம் அப்படிங்கிறாரு பெருமாள். எம்பெருமானும் திருமண கோலத்துல ஆளி மணவாளனாக திருவாளி திருத்தலத்திற்கு எழுந்துருளி பூர்ண மகரிஷியிடம் வளர்ந்த பூர்ணவல்லியை மனம் புரிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். எம்பெருமானும் தேவியும் திருவாளிக்கும் திருநகரிக்கும் இடைப்பட்ட வேதராஜபுரம் என்ற இடத்துல வரும்போது திருமங்கை ஆழ்வார் மறித்து வழிபறி செய்கிறார். வழிபறி செய்த பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. தன் சக்தி முழுவதையும் அவர் உபயோகப்படுத்துறார். ஆனாலும் தூக்க முடியல.
இவன் ஏதோ மந்திரம் போட்டு விட்டான் அப்படின்னு தன்னோட வாளினை உருவி மந்திரத்தை கூறு அப்படின்னு எம்பெருமானை மிரட்டுகிறார். எம்பெருமானும் வா சொல்கிறேன் என அழைத்து திருமங்கையின் செவிகள்ல அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்து அருளினார். நீலன் குமுதவள்ளி என்னும் மங்கையால எம்பெருமானின் பக்தியில் ஆழ்ந்தமையால் மங்கையாழ்வார் ஆனார். எம்பெருமான் பக்திகாசிரமத்துல தானே ஆச்சாரியனுமாய் தானே சீடனுமாய் நின்று திருமந்திர உபதேசம் செய்தார். அந்த குறை தீர ஸ்ரீ பத்ரிநாராயண பெருமாளே வயலாளி மணவாழ பெருமாளாக இத்தலத்துல எழுந்தருளி திருமங்கைக்கு திருமந்திர உபதேசம் செய்து திருமங்கையாழ்வாரையும் ஆட்கொண்டார். அதனால இத்தலம் பக்திகாசிரமத்துக்கு சமமான தலமாகும். எட்டிழையாய், அதாவது ஓம் நமோ நாராயணா என்ற எட்டு எழுத்துகளாக மூன்று சரடாய், அதாவது ஓம் நமோ நாராயணா என்று மூன்று சொற்களாய் இருக்கின்ற மங்கள சூத்திரத்தை திருமங்கையாழ்வாருக்கு காட்டின இடம் ஆகையால இவ்விடத்தை திருமணங்குள்ளை என்று பெரியோர் கூறுவர். இவ்வாறு திருவாளி மணவாழ பெருமானை வழிமறித்து திருவேடுபறி நடத்தி திருமந்திர உபதேசம் பெற்ற நிகழ்வானது வேதராஜபுரத்துல ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள் இரவு வேடுபறி விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கை கொள்ளையிட்ட இடத்தில் வேடுபறி மண்டபம் என்றொரு மண்டபமும் உள்ளது. தை மாதத்துல திருநாங்கூரின் 11 திருப்பதிகள்ல இருந்து பெருமாள்கள் கருட சேவையில எழுந்துருள்வாங்க. அப்போது திருமங்கை ஆழ்வாரையும் குமுதவள்ளியையும் பல்லக்கில் அமர வைத்து திருவாளி திருநகரி அருகே உள்ள திருநாங்கூர் 11 திருப்பதிகளுக்கும் எழுந்தருள செய்து திருமங்கை ஆழ்வார் அருளிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாடப்படும். என் ஐயா காப்பிய கவிஞர் நற்றமிழ் நாவலர் கவிஞர் கோ நாவண்ணா மீனவனார் திருவாளி திருநகரி குறித்து எழுதிய 5 பாடல்கள் உங்களுக்காக இதோ. திருநகரியின் வயலாளி மணவாளன் அழகிய நங்கையால் பூரணவல்லியை மனம் செய்து அவளது கரம் பற்றி தனது மனக்கோலத்தை திருவாளி நாடனான திருமங்கை ஆழ்வாருக்கு காட்டியவன் அக்கோபாலனிடம் வரம் பெற்று வாழ வேண்டும் என்றால் இத்திவ்ய தேசத்திற்கு வந்து அவனுடைய அடிகளை பணியுங்கள் என சொல்லும் முதல் பாடல். திருநகரி மணவாளன் திருவாளி நாடனுக்கு ஒருவரிய நங்கையெழில் பூரணவல்லியால் கரம்பற்றி மணக்கோளம் காட்டியனர் கோபாலன் வரம்பெற்று வாழவனில் வந்தடிகள் பணியுமினே. வண்டுகள் மலர்கள் உள்ள தேனை குடித்துக் கொண்டிருக்க வாயில் குழலூதி கொண்டு கன்றுகளுடன் நிற்கின்ற பசுக்களும் அறியாத வழியை அறிந்து வைத்திருக்கும் அழகிய சிங்கரை நமக்கெல்லாம் நல்வழியை காட்டுகிற கோவலனை நினைத்தாலே மேன்மை பெறலாம், நினைத்தாலே மேன்மை பெறலாம் என சொல்லும் இரண்டாம் பாடு. பொறிவண்டு மலர்ந்த பொற்குழலை வாயுந்த நிறைவான கன்றோடு நிற்கின்ற பசுவனைத்தும் அறியாத வழியறியும் அழகிய சிங்கனாய் நெறிகாட்டும் கோவலனை நினைத்தால் நீர் வீவீரே. கௌதம மகர்ஷியின் ரிஷி பத்தினி அகலிகை அழகில் மிக உயர்ந்தவளாக இருக்கின்ற அகலிகை மேல இந்திரனுக்கு ஆசை. ஒரு நாள் கௌதமர் ஆற்றங்கரைக்கு சென்றிருந்த நேரம் இந்திரன் கௌதமராக உருமாறி அகலிகையை அடைந்தார். ஆற்றங்கரையிலிருந்து திரும்பி வந்த கௌதமர் அகலிகையை கல்லாக மாறும்படி சபிக்கிறார். பின்பு ராமரின் பாதம் பட்ட அகலிகை சாது விமோச்சனம் பெறுகிறார். என்றென்றும் தோள்கள்ல வில்லோடு இருக்கின்ற ராமபிரான் கம்சன் மாய்ந்து விழ அன்று போர் புரிந்தவன் கல்லான அகலிகையை காலாலே மாற்றியவன் அவன் பசுக்கூட்டத்தை காக்கின்ற நாயகன் அவனை வணங்க சொல்லும் மூன்றாம் பாடல். மல்லாடும் கஞ்சனுடன் மாய்ந்து விழ அன்று அடர்த்தான் வில்லோடு என்றென்றும் விளங்குதோள் ராமபிரான் கல்லான அகலிகையை காலாலே எழுப்பியவன் நல்லாவின் நிறை காத்த நாயகனை வணங்குதுமே. கண்ணன் யமுனையில நீராடி நின்ற கோபியரின் துகள்களை ஒருங்கே வாரிக்கொண்டு அந்நதிக்கரையில இருந்த குருந்த மரத்தின் மீது ஏறப்போவதை கண்ட அசுரன் கம்சனால ஏவப்பட்டவன் கண்ணனை நழிவதற்காக அம்மரத்துல ஆவேசித்து கிடந்தான். அதை அறிந்த கண்ணன் அம்மரத்தை முறித்து போட்டான். எருது வடிவம் கொண்ட அரிஷ்டன் என்னும் அசுரனை ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் கொம்புகளை பிடித்து அசைய ஒட்டாமல் செய்து தன் காலினால் அவன் வயிற்றில் ஓரடி இடித்து அவனுடைய கொம்புகளில் ஒன்றை முடித்து அதனாலேயே அடித்துக் கொன்றான். பூதனை பிறரும் அறியாத நல் இருள பெற்ற தாய் போல வந்து கண்ணனை எடுத்து உக்களில் வைத்து பாலுன் அப்படின்னு நச்சு முளை உண்ண கொடுத்தான். குழந்தையும் முளைவுண்பான் போல முனைந்து உயிருண்டான். பேய்மகள் அலறி மண் சோர்ந்தாள். பறவை உருவாய் வந்த பக
மகன் என்னும் அசுரனை கண்ணன் அதன் வாய் அழகுகளை இரு பிளவாக கீண்டு அழித்தான். இவ்வாறெல்லாம் செய்து ஆயர் குலம் காத்த கடவுளை மாணவனை பேரன்பு கொண்டு வணங்க சொல்லும் நான்காம் பாடு. குருந்த மரம் தான் அழித்து கொம்பானை வெளியழித்து அருந்தப்பாள் தரும் பேச்சி அவள் உயிரை தான் வாங்கி வருந்த வரு பறவையாய் பகிர்ந்தாயர் குளங்காத்த பெருந்தவனை மாணவனை பேரன்பாள் வணங்கிடுமே. ஒரு முறை கிருஷ்ணர் மண்ணை தின்று விட்டதாக அவனுடைய தோழர்கள்லாம் யசோதையிட்ட வந்து சொல்றாங்க. வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொன்ன யசோதைக்கு கண்ணன் தன் பவள வாயை திறந்து காட்டினான். அந்த பவள வாய்க்குள்ள அண்ட சராசரங்களும் தெரிந்தன. இவ்வாறு பால் வெண்ணெய் உண்டது போதவில்லை என மண்ணையும் தின்று தாய்க்கு உலகத்தையும் கடலையும் வாய்க்குள் காட்டிய கோவரசை வணங்குங்கள் என சொல்லும் ஐந்தாம் பாடு. பால் வெண்ணெய் தான் உண்டான் பற்றாது போய் அந்த மால் மண்ணை தான் உண்டான் மற்றவன் தாய் வாய் பார்க்க நீலவான் விரி உலகம் நீர் சூழ்ந்த கடல் காட்டும் கோலமாள் என வந்த கோவரசை வணங்குமினே. உங்களுக்காக இந்த ஐந்து பாடல்கள் தொகுத்து இதோ. திருநகரி மணவாளன் திருவாளி நாடலுக்கு பொறுவரிய நங்கையெழு பூரணவல்லியாள் கரம்பற்றி மணக்கோளம் காட்டியனர் கோபாலன் வரம்பெற்று வாழவெனில் வந்தடிகள் பணியுமினே. பொறிவண்டு மலருபூத பொற்புழலை வாயுத இறைவான கன்றோடு நிற்கின்ற பசுவனைத்தும் அறியாத வழியறியும் அழகிய சிங்கனாய் நெறிகாட்டும் கோவலனை நினைத்தாள் நீர் உய்வீரே. மல்லாடும் கஞ்சனுடன் மாய்ந்து விழ அன்றடத்தான் வில்லோடு என்றென்றும் விளங்குதோள் ராமபிரான் கல்லான அகலிகையை காலாலே எழுப்பியவன் நல்லாவின் நிறைகாத்த நாயகனை வணங்குதுமே. குருந்த மரம் தானழித்து கொம்பானை வழியழித்து அருந்தப்பாள் தரும் பேச்சு அவள் உயிரை தான் வாங்கி வருந்த வரு பறவையாய் வகிர்ந்தாய குளங்காத்த பெருத்தவனை மாலவனை பேரன்பாள் விளங்கிடுமே. பால் வெண்ணை தான் உண்டான் பற்றாது போய் அந்தமாள் மண்ணை தான் உண்டான் மற்றவன் தாய் வாய் பார்க்க நீலவான் விரி உலகம் நீர் சூழ்ந்த கடல் காட்டும் கோலமாள் என வந்த கோவரசை வணங்குமினே. இந்த வியதேசத்தை குலசேகர ஆழ்வார் ஒரு பாடலாலும் திருமங்கை ஆழ்வார் 41 பாடல்களாலும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். வேத சாஸ்திரம் படித்தவர்கள் வெறுத்து ஒதுக்கும் சம்சாரம் என்கிற பெரிய சமுத்திரத்தை பற்றியதால் அடியே நீங்கள் வந்து பிறந்தேன். இப்படி ஜனனம் எடுத்த பின் வற்றாத நீர்வளமுடைய கழனிகள் சூழ்ந்த திருவாளியில் அருள் புரியும் எம்பெருமானின் அருளை பெறும் பேறு பெற்றேன். அதனால் இனி பிறவாமை என்ற பாக்கியமும் பெற்றவனானேன் என்று கூறும் திருமங்கை ஆழ்வாரின் மங்களாசாசன பாடல். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றார் நீர்வயல் சூழ் வயலாளி எம்மானை பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே. நன்றி.